கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைவில் ஒரு 9-10 மணிக்கு மேலே ஒரு டாஸ்க் நடந்துட்டுருது. என்ன டாஸ்க்னா, லெவலப் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதை இப்போ வரும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் முடிய போகுதுன்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பழங்குடியினர் வந்து சூப்பராக அந்த பெரிய அப்ளாக்ஸ் நம்ம இவருக்கு கொடுக்கணுங்க, யார், கதிரவனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் அந்த இதெல்லாம் வேற லெவல் பண்ணார். அந்த அந்த இன்ட்ரோ சாங்கில் இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆடினது, ஷிவின் வந்து ஒரு ரவுண்டு சுத்து இருக்கு, வேற லெவலாக ஆனது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கதிரவன் ஃபன் பண்ணது, கதிரவன் ஃபன்ன்ற மாதிரி ராம் போய் ஃபன் பண்ணது, கதிரவன் அந்த காலை வச்சு நிறைய மூமெண்ட்ஸ்லாம் பண்ணாரு. பட் ஓவராலாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் பெஸ்ட்டாக பிடிச்சிருந்தது நம்ம விக்ரமன் ஒரு பக்கம் அந்த மாதிரி காட்டுவாஸ் மாதிரி விக்ரமன் ADTK காம்பாவும், அதுக்கப்புறம் நம்ம இவங்க சுத்தினது தான் ஷிவின் பிடிச்சிருந்தா எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் அதே இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வேற லெவலுங்க. அந்த ரெண்டு பொண்ணை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது தரமா டான்ஸ் ஆறு, அந்த அளவுக்கு சூப்பரான மூமெண்ட்டும் சரி, செமையா இருந்தது. அந்த மூணு சாங் மிக்ஸ் பண்ணி ஆனாங்க. அந்த அளவுக்கு அமுதவாணன் பிளான் பண்ணதும் சரி, அதுக்கேற்ற மாதிரி மணிகண்டன் ஆனதும் சரி, ஓவரால் சூப்பர் டாப்பா இருந்தது. அடுத்ததா ஹைலைட்டே இங்கதாங்க. ஸோ தனலட்சுமியை எப்பயுமே நார்மலா போய் நீ ஒரு விஷயத்த சொன்னா ரியாக்ட் பண்ணுவாங்களே, அதே ஒரு காமெடி ஸ்கிரிப்டா பண்ணி அந்த காமெடி ஸ்கிரிப்டை ஈடு கொடுத்து தனலட்சுமி வீட்டுல என்னென்னலாம் பண்றாங்கோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட்டு பண்ண விதம் ஆட்ஸ் ஆஃப் தனலட்சுமியா இதுன்ற மாதிரி கேட்க வச்சுச்சு. அதுக்கு அமுதவாணன் சொல்லி கொடுத்தும் தனலட்சுமி அந்த ஆன் ஸ்பாட்ல பண்ண ரியாக்ஷன்லாம் வேற லெவல். ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம அமுதவாணன் அடிச்சாரு, எட்டி உதச்சாரு, இந்த விஷயங்கள்லாம் காமெடியில நடந்தது. ஸோ ரியலா கொண்டு வரணும்னு இந்த விஷயம்லாம் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல வந்து கட்டையை எடுத்து அடிக்கிற மாதிரியும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தனலட்சுமி உண்மையாவே கோவம் வந்துட்டு போயிட்டு துரத்தி நம்ம அமுதவாணன் அடிக்கிறாங்க. அதை ஜெயிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரெண்டு டீமுமே ரெண்டு கல் கொடுத்தாங்க. ஸோ அதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் அமுதவாணன் அண்ட் தனலட்சுமிக்கு ரெண்டு கல்லும், அந்த சைடு பாத்தீங்கன்னா ஷிவின் அண்ட் கதிரவனுக்கு ரெண்டு கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்கோட அதோட டாஸ்க் முடிய போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு நமக்கு.